வெல்கம் பேக் ஃபியூச்சர் மெடிக்கோஸ். இன்னைக்கு வீடியோவில் நம்ம வந்து தமிழ்நாடு ரவுண்ட் 1 கவுன்சிலிங்லேருந்து எம்சிசி ரவுண்ட் 2 கவுன்சிலிங் போக முடியுமா, அப்படி போகணும்னா நான் என்ன பண்ணணும். நான் இப்போ தமிழ்நாடு ரவுண்ட் 1ல எனக்கு சீட்டு கிடச்சிருக்கு, நான் சீட்டு ஜாயின் பண்ணிட்டேன், ரைட். அது கவர்மெண்ட் கோட்டா சீட்டாக இருக்கலாம், அல்லது மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்டாக இருக்கலாம், அல்லது கவர்மெண்ட் காலேஜஸாக இருக்கலாம், எதுவாக வேணா இருக்கலாம். ஆனால் நான் தமிழ்நாடு ரவுண்ட் 1ல ஒரு சீட்டில் ஜாயின் பண்ணிட்டேன், ஐ ஹவ் ஜாயின்ட், ரைட். இப்போது நான் எம்சிசி ரவுண்ட் 2 பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமா? அப்படி பார்ட்டிசிபேட் பண்ணுறதுக்கு நான் தமிழ்நாடு ரவுண்ட் 1 சீட்டை ரிசைன் பண்ணிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணணுமா? இந்த மாதிரி நிறைய கேள்வி கேட்குறாங்க. இல்லை, நீங்கள் தமிழ்நாடு ரவுண்ட் 1 சீட்டை ரிசைன் பண்ண வேண்டியது இல்லை. எப்பொழுதுமே வந்து ஒரு சீட்டை ரிசைன் பண்ணிவிட்டு இன்னொரு சீட்டை ட்ரை பண்ண முயற்சி பண்ணாதீங்க, ரைட். ஏன்னா இன்னொரு சீட்டு கிடைக்குமா கிடைக்காதான்றது எந்த கேரண்டியும் கிடையாது. கையில் ஒரு சீட்டு இருக்கும்போது அதை கெட்டியமாக பிடிச்சிக்கோங்க, இன்னொரு சீட்டு கிடைக்குமான்னு ட்ரை பண்ணுங்கள், இன்னொரு கையை வச்சுக்கிட்டு ட்ரை பண்ணுங்கள். அந்த சீட்டு கிடைச்சதுன்னா அந்த சீட்டை பிடிச்சிட்டு இந்த லெஃப்டில் இருக்க சீட்டை விட்டுருங்க. ரெண்டு கையுமே விட்டுட்டிங்கனாக்கா எந்த சீட்டுமே இல்லாமல் கீழே விழுந்துருவீங்க. ஸோ தமிழ்நாடு ரவுண்ட் 1 சீட்டை தயவு செஞ்சு ரிசைன் பண்ணிடாதீங்க, ஹோல்ட் இட். சரி, அதை வச்சுக்கிட்டு நான் எம்சிசி ரவுண்ட் 2ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமா? நிச்சயமாக பண்ணலாம், நோ ப்ராப்ளம். ஏதாவது பெனால்ட்டி இருக்கா? பெனால்ட்டி எல்லாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் தாராளமாக பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ இப்போ தமிழ்நாடு ரவுண்ட் 1 சீட்டை கையில் வச்சுக்கிட்டே நீங்கள் வந்து எம்சிசி ரவுண்ட் 2க்கு சாய்ஸஸ் ஃபில் பண்ணலாம். அது எது நீங்கள் ஃபில் பண்ணுறீங்களோ அது உங்கள் இஷ்டம். கவர்மெண்ட் காலேஜஸ்னால் கவர்மெண்ட் காலேஜஸ், டீம்டு யூனிவர்சிட்டிஸ்னால் டீம்டு யூனிவர்சிட்டிஸ், எய்ம்ஸ் மட்டும்னாக்கா எய்ம்ஸ், உங்கள் இஷ்டம். எந்த எத்தனை காலேஜ் வேணால் ஃபில் பண்ணுங்கள், யூ கேன் ஃபில் சாய்ஸஸ். பட் நீங்கள் எந்த காலேஜுக்கு சாய்ஸ் ஃபில் பண்ணணும், உங்கள் கையில் இருக்க இந்த தமிழ்நாடு சீட்டை விட பெட்டர் காலேஜஸ் மட்டும் ஃபில் பண்ணுங்கள், ரைட். இதை விட ஒர்ஸ்ட்டு காலேஜ் இங்கே ஃபில் பண்ணுறதுல அர்த்தம் இல்லை, இதை விட பெஸ்ட்டாக இருக்கணும், அந்த மாதிரி காலேஜஸ் மட்டும் ஃபில் பண்ணுங்கள். சரி, இப்போ ஃபில் பண்ணுறீங்க, எம்சிசி ரவுண்ட் 2 சாய்ஸஸ் ஃபில் பண்ணி முடித்த உடனே 11ஆம் தேதி நவம்பர் 11ஆம் தேதி ரிசல்ட் வரும்னு எதிர்பார்க்குறோம். இப்போதைக்கு 11 நவம்பர் சொல்லியிருக்காங்க. சாய்ஸஸ் வந்து 9ஆம் தேதிக்குள்ளே ஃபில் பண்ண சொல்லியிருக்காங்க. 9th November 2022 ஃபில் பண்ணணும். சீட் ரிசல்ட் வந்து 11ஆம் தேதி வரும்னு எதிர்பார்க்குறோம். இட் மே சேஞ்ச், ரைட். அது ஆல்ரெடி உங்களுக்கே தெரியும், மாறிக்கிட்டே இருக்கும். இந்த 11ஆம் தேதி வர ரிசல்ட்டில் உங்களுக்கு சீட் அலாட் ஆகிருக்குன்னு வச்சுப்போம், அல்லது சீட் அலாட் ஆகலை, ஃபஸ்ட் வந்து சீட் அலாட் ஆகலைன்னு வச்சுப்போம். சீட் அலாட் ஆகலைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏன்னா உங்களுக்கு ஆல்ரெடி ரவுண்ட் 1 சீட்டு தமிழ்நாட்டில் இருக்குது, நீங்கள் ரவுண்ட் 2 கவுன்சிலிங் தமிழ்நாட்டில் கண்டினியூ பண்ணலாம், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. இங்கே சீட்டு கிடைக்கல, அதனால் நோ ப்ராப்ளம், நீங்கள் தமிழ்நாடு ரவுண்ட் 2 கவுன்சிலிங்க்கு கண்டினியூ பண்ணலாம். உங்களுக்கு செக்யூரிட்டி டெபாசிட் வந்து ரிட்டர்ன் வந்துடும் எம்சிசியிலேருந்து, ஸோ நோ ப்ராப்ளம். பட் ஒருவேளை உங்களுக்கு சீட்டு கிடைக்குதுன்னு வச்சுப்போம், ரைட். எம்சிசியில் சீட்டு கிடைச்சிருச்சு, இப்போ தமிழ்நாடில் ஒரு சீட்டு ஆல்ரெடி நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்க, எம்சிசியில் ஒரு சீட்டு அலாட் ஆயிருக்கு. இப்போ நீங்கள் டிசைட் பண்ணணும், இந்த எம்சிசி சீட்டை நான் ஜாயின் பண்ணணுமா வேணாமா? சார் நான் வேணும்னு தானே போட்டேன், கண்டிப்பாக ஜாயின் பண்ணுவேன்ல, அதுதான் சார் லாஜிக்கு. பட் நிறைய பேர் அந்த மாதிரி யோசிக்க மாட்டேன்றாங்க. சீட் அலாட் ஆன உடனே ஏதாவது அன்அவாய்டபிள் ரீசன்ஸ் வந்துடுது அவங்களுக்கு, திடீர்னு வந்து கேட்பாங்க, இந்த காலேஜ் நல்ல காலேஜா, இந்த காலேஜில் சேரலாமா, இந்த காலேஜுக்கு பக்கத்தில் பஸ் ஸ்டாண்ட் இருக்கா, இந்த காலேஜ் ஹாஸ்டல் நல்லாயிருக்குமா, இந்த மாதிரி ஏதாவது தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்பாங்க. எப்போ சீட் அலாட் ஆன பிறகு. சரி, ஓகே. ஸோ அதனால் வந்து என்னுடைய கேள்வி என்னென்னா, சீட் அலாட் ஆன பிறகு ஆர் யூ வில்லிங் டு ஜாயின்? இல்லை சார் எனக்கு ஜாயின் பண்ண விருப்பம் இல்லை, ஏதோ நான் போட்டேன், 9ஆம் தேதி சாய்ஸ் ஃபில் பண்ணேன், பட் 11ஆம் தேதி என் மைண்டு மாறிடுச்சு, ஐ டோன்ட் வாண்ட் டு ஜாயின். அப்போது யூ கேன் எக்ஸிட், எக்ஸிட் வித் 4 feature. 4 feature என்ன? உங்களுடைய செக்யூரிட்டி டெபாசிட்டு பெனால்ட்டியாக போயிடும். ஒருவேளை நீங்கள் கவர்மெண்ட் காலேஜஸ் மட்டும் பே பண்ணியிருந்தீங்கன்னா 10,000 ரூபாய் போகும், டீம்டு யூனிவர்சிட்டிஸ்க்கு பே பண்ணியிருந்தீங்கன்னா 2 லட்சம் போயிடும், ரைட்டா? ஸோ அதை பார்த்துக்கோங்க, எக்ஸிட் வித் 4 feature. இந்த எக்ஸிட் ஆன பிறகு நான் தமிழ்நாடில் கண்டினியூ பண்ண முடியுமா? முடியும். தமிழ்நாட்டில் எந்த இம்பேக்டும் இருக்காது உங்களுக்கு, இந்த 2 லட்சம் போயிடும். பட் நீங்கள் தமிழ்நாடில் ரவுண்ட் 2ல போய் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். நீங்கள் தமிழ்நாட்டில் ரவுண்ட் 1ல ஜாயின் பண்ண சீட்டும் உங்கள் கையில் இருக்கும், அதுவும் டிஸ்டர்ப் ஆகாது. இந்த சீட் அலாட் ஆகிறதுனால அந்த சீட்டை ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகாது. இது வேறு கவுன்சிலிங், அது வேறு கவுன்சிலிங், இங்கே வந்து ஆட்டோமேட்டிக்காக கேன்சல் ஆகாது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் பயப்பட வேணாம். எம்சிசியில் ஒரு சீட் அலாட் ஆனவுடனே ஆட்டோமேட்டிக்காக தமிழ்நாடு சீட்டு கேன்சல் ஆகாது. நீங்கள் இங்கே போய் ஜாயின் பண்ணுறதுக்கு, நீங்கள் இங்கே போய் ரிசைன் பண்ணால் மட்டும்தான் சீட்டு வந்து கேன்சல் ஆகும், புரியுதா? ஸோ ஒருவேளை நீங்கள் ஜாயின் பண்ண விருப்பம் இல்லைன்னா நீங்கள் வந்து ஒன்றுமே பண்ண வேணாம். பேசிக்கலி நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய 2 லட்சம் வந்து டிடக்ட் ஆயிரும், நீங்கள் ரவுண்ட் 2 கவுன்சிலிங்கில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இல்லை சார் எம்சிசியில் ஒரு சீட் அலாட் ஆயிருக்கு, அந்த சீட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, இப்போ நான் தமிழ்நாடு ரவுண்ட் 1 சீட்டை விட அது பெட்டராக இருக்குது எனக்கு, ஸோ ஐ வாண்ட் டு ஜாயின். அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், தமிழ்நாடு ரவுண்ட் 1 சீட்டை 12ஆம் தேதி 12 மணிக்குள்ளார ரிசைன் பண்ணணும். இந்த டேட்டும் டைம் வந்து இன்றைக்கி தமிழ்நாடு சொல்லியிருக்காங்க, இந்த டேட்டை மாறலாம். இப்போதைக்கு இன்றைக்கி நான் வீடியோ பண்ணும்போது இதுதான் டெட்லைன். இந்த டெட்லைன் மாறுதா மாறலையான்றதை நீங்கள் மானிட்டர் பண்ணணும்.
பட் ஆஸ் ஆஃப் நவ் 12ஆம் தேதி 12 மணிக்குள்ளே நீங்கள் ரிசைன் பண்ணணும். ஸோ 11ஆம் தேதி ரிசல்ட் வரும், 12ஆம் தேதி 12 மணிக்குள்ளே நீங்கள் ரிசைன் பண்ணிடணும். ரிசைன் பண்ணிட்டு நீங்கள் எம்சிசி அலாட் பண்ண காலேஜ் இருக்கு இல்லையா, அந்த காலேஜுக்கு 18ஆம் தேதிக்குள்ளே ரிப்போர்ட் பண்ணணும். இதுவும் வந்து இப்போதைக்கு 18ஆம் தேதி, இது மாறுமா மாறாதான்னு எனக்கு தெரில. ஆஸ் ஆஃப் நவ் 18ஆம் தேதிக்குள்ளே எம்சிசி ரவுண்ட் 2 அலாட்டட் காலேஜில் போய் ஜாயின் பண்ணிடுங்க. சார் நான் ஜாயின் பண்ணிட்டேன், ஜாயின் பண்ணிவிட்டு நான் தமிழ்நாடு ரவுண்ட் 2ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியுமா, அல்லது எம்சிசி மாப்அப் ரவுண்டில் நான் அப்கிரேட் பண்ண முடியுமா? இல்லை. இங்கே ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், you are not eligible for any further counseling. நீங்கள் தமிழ்நாடு ரவுண்ட் 2ல பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது, வேறு ஸ்டேட் கர்நாடகா ஆந்திரா கேரளா எங்கேயும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியாது, எம்சிசிலையும் மாப்அப் ரவுண்டில் யூ ஆர் நாட் அலவுட். சரி சார் ஓகே, எனக்கு ரீஃபண்ட் எல்லாம் வந்துருமா? எல்லா ரீஃபண்டும் வந்துடும், தமிழ்நாடு ரீஃபண்டும் வந்துடும், எம்சிசி ரீஃபண்டும் வந்துடும், நோ ப்ராப்ளம். ஓகே இவ்வளோதான், இதில் சிம்பிள் ப்ரொசீஜர் தான், ரொம்ப காம்ப்ளிகேட் பண்ணிக்காதீங்க. தமிழ்நாடு ரவுண்ட் 1லேருந்து எம்சிசி ரவுண்ட் 2 போகணும்னா சாய்ஸ் ஃபில் பண்ணுங்கள், சீட் அலாட் ஆகலைனா கண்டினியூ வித் தமிழ்நாடு, சீட் அலாட் ஆனிச்சுன்னா தென் யூ டிசைட் ஜாயின் பண்ணணுமா வேணாமா. ஜாயின் பண்ண வேணான்னு நினச்சிங்கன்னா எக்ஸிட் வித் 4 feature செக்யூரிட்டி டெபாசிட் போயிடும். ஜாயின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா தமிழ்நாடு ரவுண்ட் 1 சீட்டை ரிசைன் பண்ணிவிட்டு எம்சிசி ரவுண்ட் 2 காலேஜில் ரிப்போர்ட் பண்ணி ஜாயின் பண்ணிடுங்க, அவ்வளோதான், சிம்பிள். ரைட், தேங்க்யூ, பை பாய்.